வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி பலகாரங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம கார வகைகள் செய்யலாம். இன்னைக்கு நம்ம கடலை மாவு முறுக்கு செய்யறோம், அதே மாதிரி மிளகு காராச்சேவ் செய்யறோம். ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். கூடவே ஓமப்பொடியும் செய்ய போறோம், அதே மாதிரி காரா பூந்தியும் செய்ய போறோம். நல்ல கரகரன்னு மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் எல்லாமே. இது எல்லாம் எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனிமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போற டிஷ்ஷுக்காக பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம கடலை மாவை சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கடலை மாவை சலிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போற நாளுக்குமே நான் கடலை மாவு சேர்க்க போறேன். பொட்டுக்கடலை மாவோ இல்லை உளுந்த மாவோ எதுவுமே சேர்க்க போறது இல்லை. நம்ம கடையில் வாங்குற கடலை மாவையும் அரிசி மாவையும் வச்சுதான் இன்னைக்கு எல்லா டிஷ்ஷுமே நம்ம செய்ய போறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா கடலை மாவை சலிச்சு எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்ப முதல்ல நம்ம செய்ய போறது பாத்தீங்க அப்படின்னா கடலை மாவு கலந்து முறுக்கு செய்ய போறோம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கப் அளவுக்கு கடையில் வாங்கின அரிசி மாவு பயன்படுத்திக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இருக்கிற மாவு கூட பயன்படுத்திக்கலாம். பச்சரிசி மாவோ இல்லை இடியப்ப மாவோ எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அது கூடயே அரை கப் அளவுக்கு நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த எள்ளுக்கு பதிலாக நீங்கள் ஓமமோ சீரகமோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை டீஸ்பூனுக்கு இது மாதிரி காரத்துக்காக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு இது மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு இதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், முறுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி கையில் ஒட்டாமையும் பாத்திரத்தில் ஒட்டாமையும் இந்த மாதிரி கலந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நம்ம பொதுவாக முறுக்குக்கெல்லாம் இது மாதிரி தானே பிசைவோம், அது மாதிரி பிசைஞ்சிருக்கேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடு பண்ணியிருக்கிற ஆயிலிருந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நான் இன்றைக்கி வெண்ணெய் சேர்த்ததுனால ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணெய் போடலை அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு, முறுக்கு மாவு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்தது முறுக்கு அச்சு எடுத்துக்கலாம். முறுக்கு அச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி இண்டாலயத்தில் இருக்கிற அச்சு தான் எடுத்திருக்கேன். கூடவே இதில் ஸ்டார் அச்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம முறுக்கை பிழிஞ்சிக்கலாம். நீங்கள் எது வேணாலும் இதில் இந்த மூணு கன்று இருக்கிற அச்சில் கூட இந்த மாவை பிழிஞ்சிக்கலாம். மாவை நம்ம பாதியாக பிரித்து இந்த மாதிரி முக்கால் அளவு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கு குழலில் நான் முதல்ல ஏற்கனவே எண்ணெயெல்லாம் தடவி வச்சுருந்தேன். இப்போ வந்து உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறமா முறுக்கு பிழையிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தட்டில் பின்புறமாக இந்த மாதிரி ஆயிலில் தடவி வச்சுருக்கேன். கூடவே ரெண்டு மூணு கரண்டியும் எடுத்து வச்சுருக்கேன். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா முறுக்கு பிழையிறதுக்கு இது மாதிரி கரண்டியை பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் எண்ணெய் பட்டுருமோ அப்படிங்கிற பயமும் இருக்காது. இப்போ முறுக்கு பிழியும் போது நல்லா பிச்சுக்காமல் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பிச்சுக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா தண்ணி பத்தலை அப்படின்னு கொஞ்சமாக விட்டுக்குங்க. அதே மாதிரி பிழியறதுக்கு வராமல் நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து தண்ணி மாதிரி லைட்டாக தெறிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுருக்கோன்னு அர்த்தம். அது மாதிரி கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நான் அஞ்சு தட்டில் இது மாதிரி பிழிஞ்சு வச்சாச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா உடனேவே மேலே வரணும், அந்தளவுக்கு காஞ்சிருக்கணும் முறுக்குக்கு. இப்போ பாருங்கள் நல்லா உள்ளே போட்டோன்னே உடனே மேலே வந்துச்சு இல்லையா, இந்த அளவுக்கு நல்லா சூடு இருக்கணும். இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மிதமான தீயில் வேக விட்டுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இது மாதிரி முறுக்கை உள்ளே சேர்த்து நல்லா மிதமான தீயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ இது மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை திருப்பி விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக ஏதாவது கம்பி மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இது மாதிரி திருப்பி விடுறதுக்கு. இப்போ திருப்பி விட்டதுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கி இருக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், முதல்ல நம்ம முறுக்கு சேர்த்தும் போது எவ்வளோ வந்து பபிள்ஸ் வந்துச்சு, இப்போ வந்து நல்லா சைலண்ட்டாக இருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முறுக்கை வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முறுக்காக சுட்டு எடுத்துக்கலாம். முறுக்கு சுடும்போது பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். அதே மாதிரி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும். ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு
மாசம் வரைக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த முறுக்குல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொட்டுக்கடலை மாவும் சேர்க்கல, அதே மாதிரி உளுந்த மாவும் சேர்க்கல, வேற எதுவுமே சேர்க்காம ரொம்ப கடலை மாவு மட்டும் சேர்த்துட்டு ரொம்ப ஈஸியா பண்ணியிருக்கோம். சாப்பிட்றதுக்கும் நல்ல மொறுமொறுப்பா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப முறுக்கு எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஓமப்படி செஞ்சுக்கலாம். ஓமப்பொடி செய்யறதுக்காக இது மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் முதல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஓமப்பொடிக்கு ஓமத்தோட வாசனை ரொம்ப முக்கியம். அதுக்காக 1 டீஸ்பூன் ஓமத்தை 1-20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஃபில்டரில் வடிச்சுக்கலாம். நமக்கு இந்த தண்ணி மட்டும்தான் வேணும். அதுக்கப்புறம் ஓமப்பொடி நல்லா மஞ்சளாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்ல கையில் ஒற்ற பதத்துக்கு பிசைஞ்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓமப்பொடிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கூடவே இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நல்ல சூடான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நான் அதே முறுக்கு குழல்லையே பார்த்தீங்க அப்படின்னா ஓமப்பொடி அச்சிருக்கு இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு உள்ளே எப்பவும் போல் நம்ம கொஞ்சமாக ஆயில் தடவி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம பாதி அளவுக்கு மாவு எடுத்து இந்த ஓமப்பொடி அச்சில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து ஓமப்பொடியை பிழிஞ்சு எடுத்துடலாம். அதுக்காக ஆயில் சூடாக தான் இருக்குது. இப்போ பிழிஞ்சுக்கலாம். பிழியும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஓரத்துலேருந்து ஆரம்பித்தோம்னா ஒரே 1 ரவுண்டு சுற்றணும் அப்படின்னா சரியாக இருக்கும். இது சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து வந்துடும். நம்ம பிழிஞ்ச உடனே 1-2 நிமிஷத்துலேயே திருப்பி போட்டுக்கணும். அதே மாதிரி 1-2 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நுரையெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் 1-2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஓமப்பொடி ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள் நுரையெல்லாம் அடங்கிட்டு அமைதியாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஓமப்பொடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷமே அதிகம்தான். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது மிளகு காராச்சேவ். அதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கிற வெண்ணெய் சேர்த்துக்குங்க. வெண்ணெய் இல்லை அப்படின்னா சூடான ஆயில் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூனுக்கு இது மாதிரி வெண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த காராச்சேவுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகு காராச்சேவு இல்லையா, மிளகு 1/2 டீஸ்பூனுக்கு நான் எடுத்துட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக இது மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பவுடர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். நான் இது மாதிரி அரைச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையால் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான மாவாக இதை பிசைஞ்சுக்கலாம். மிளகு காராச்சேவுக்கு நம்ம மாவு பிசையும் போது நல்லா தளர்வாக பிசைஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பக்குவத்தில் நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். நம்ம கையிலையும் பாத்திரத்துலையும் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த காராச்சேவை பிழிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் முறுக்கச்சு தான் எடுத்திருக்கேன். இந்த 3 கன்று இருக்கும் இல்லையா, இந்த முறுக்கச்சு தான் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட காராச்சேவு பிழியறதுக்கு தனியாக இருக்கும் இல்லையா, அந்த அச்சு இருந்தாலும் சேர்த்துட்டு பிழிஞ்சுக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு அச்சில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளே சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம காராச்சேவை புளிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஆயில் நல்லா சூடாக இருக்குது. புளியும் போது பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயி கட்டாயி நமக்கு புளிய முடிஞ்சிச்சு அப்படின்னா பிழிஞ்சிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரே மாதிரி முறுக்கு மாதிரி நம்ம சுற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கு மாதிரி சுற்றி விட போகிறேன். அதுக்கப்புறமா கைகளால் நம்ம உடச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எந்தளவுக்கு கடாயி வச்சுருக்கோமோ ஆயில் வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்றபடி நம்ம சுற்றி விட்டுக்கலாம். இது நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேகணும். 2 சைடும் நல்லா வெந்து எடுக்கணும். 1 சைடு நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட காராச்சேவு ரொம்ப மொறுமொறுன்னு ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 பேட்ச் நான் எடுத்தாச்சு. இன்னும் மீதி இருக்கிறதையும் இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட மிளகு காராச்சேவு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம கார பூந்தி செஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு பவுல் வச்சுருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம்.
அதுக்கு 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா இந்த மாதிரி சோடா உப்பு சேர்த்துக்கலாம் இட்லி மாவுக்கு போடுறோம் இல்லையா அத தான் நான் சேக்கறேன் அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி விஸ்கால நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் கலந்து வந்ததக்கு அப்புறம் இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பாத்தீங்க அப்படினா தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விடும்போது கொஞ்சமா விட்டுட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கு அப்புறமா விடுங்க மொத்தமா தண்ணி விட்டற கூடாது எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊத்திட்டோம் அப்படினா தண்ணியே போறக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கட்டி கட்டியாவும் ஆயிடும் இப்போ பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நான் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துர்க்கேன் கரண்டியால எடுத்து காமிக்கும்போது இந்த பக்குவத்துல இருந்துச்சு அப்படினா சரியா இருக்கும் எண்ணெயும் சூடா இருக்கு இப்போ பூந்தியே பொரிச்சு எடுத்துக்கலாம் பூந்தி பொரிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படினா நான் பூந்தி கரண்டி தான் எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி பூந்தி கரண்டி இல்ல அப்படினா இது மாதிரி அரி கரண்டி எல்லார் வீட்லயும் இருக்கும் அத கூட பயன்படுத்தி நம்ம பூந்தி பொரிச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படினா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு பூந்தி பொரிக்கிறதுக்கு எப்பவுமே நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கணும் அதாவது கொஞ்சமா மாவு போட்டோம் அப்படினா உடனே மேல வரணும் அந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கணும் பூந்தியே இந்த மாதிரி ஊத்தும் போது நம்ம அப்படியே ஊத்துணும் கீழ வந்து தானவே விழுகணும் நம்ம வந்து தட்டி விடுறதோ இல்ல வந்து நம்ம மேல தேய்ச்சு விடுறதோ அது மாதிரி இல்லாம இந்த மாதிரி தானே விழுந்துச்சு அப்படினாலே நமக்கு பூந்தி நல்ல முத்து முத்தா வரும் இப்போ பாருங்க நல்ல முத்து முத்தா நமக்கு பூந்தி கிடைச்சிருக்கு இதுல பாத்தீங்க அப்படினா நம்ம நல்ல கலந்து விட்டு இது நல்ல கிறிஸ்பியா வேக வைக்கணும் லட்டு செய்யிறதுக்கா இருந்தா நம்ம சாஃப்ட்டா வேக வைக்கிறோம் இல்லையா இது நல்ல கிறிஸ்பியா வர மாதிரி நல்ல ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்ல கலந்து விட்டு நல்ல இந்த மாதிரி வந்ததக்கு அப்புறம் எடுத்துக்கணும் அதே மாதிரி பூந்தி தேய்க்கிற தட்டை நம்ம ஒரு தடவை தேய்ச்சிட்டு கழுவிட்டு அடுத்த தடவை ஊத்தும் போது நமக்கு இதே மாதிரியே கடைசி வரைக்கும் பூந்தி நல்ல இந்த மாதிரி எழும்பி வரும் இப்போ இதே மாதிரியே இருக்கிற எல்லா பூந்தியையும் தேய்ச்சி எடுத்துக்கறேன் இப்போ நம்ம பூந்தி எல்லாமே பொரிச்சு ரெடி ஆயிருச்சு அடுத்ததா பாத்தீங்க அப்படினா வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நான் இதல சேர்த்துக்க போறேன் அதுக்காக ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் வேர்க்கடலை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ல சேர்த்துட்டு நம்ம பொரிச்சோம் அப்படினா வேர்க்கடலையில இருக்கிற அந்த தோல் எல்லாமே எண்ணெயில சேராம இருக்கும் அதுக்காக நான் இது மாதிரி சேர்த்துக்கிறேன் இது மாதிரி சேர்த்துட்டு ரொம்ப கலர் மாறாம ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்த அளவுக்கு பொரிச்சா போதும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இது எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடிக்கு இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலா நீங்க முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் மட்டும்தான் நான் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடலையும் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துருச்சு இதையும் எடுத்துக்கலாம் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் தவிர இதில் பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும் எப்பவுமே வந்து மிக்சருக்கெல்லாம் பூண்டு சேர்ப்போம் இல்லையா அது மாதிரி காரா பூந்திக்கும் சேர்க்கலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் நான் பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டை இந்த மாதிரி தோலோடு நச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி தோலோடு தான் சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு மொறு மொறுனாகும் இப்போ தோலோடு நசுக்கி வச்சுருக்கிற பூண்டையும் இந்த மாதிரி ஃபில்டரில் சேர்த்துட்டு நல்லா இதனை பொரிய விட்டு எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுப்பாக ஆகிற வரைக்கும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக ஒரு 4 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம் மிளகு காராச்சேவுக்கும் நான் கருவேப்பிலை சேர்க்கணும் அதனால் கொஞ்சம் அதிகமாக பொரிச்சுக்கிறேன் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு வெளியில் எடுத்துக்கலாம் இந்த கார பூந்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரமே சேர்க்காமல் செஞ்சுருக்கோம் மேலே வந்து மிளகாத்தூள் தூவிக்கலாம் நீங்கள் வந்து உள்ளேயும் காரம் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம கரைக்கும் போதே கூட 1/4 டீஸ்பூனுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு 1/3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் அதை தூவிக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து தான் காரா பூந்தி செஞ்சுருக்கோம் அதனால் மேலே படுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கடலை எல்லாம் சேர்த்தோம் இல்லையா அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா குலுக்கி விட்டுறலாம் உங்களுக்கு இதில் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூந்தி ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் நம்ம மிளகு காராச்சேவ் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்துகிட்டு நம்ம கடைகளில் இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது மிளகு காராச்சேவும் நல்லாயிருக்கு அதே மாதிரி பூந்தியும் நல்லா கரகரப்பாக மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கு நம்ம வீட்லேயே இப்படி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மிளகு காராச்சேவை நல்லா உடச்சாச்சு இதில் கருவேப்பிலை நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை மேலே சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு செஞ்ச 4 வகையான கார வகையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மொறுமொறுப்பாகவும் கரகரப்பாகவும் இருந்துச்சு அது செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் போதும் அதே மாதிரி பொருட்களும் அதிகமாக தேவைப்படாது நம்ம வீட்டில் இருக்கிற இடியப்ப மாவோ இல்லை பச்சரிசி மாவோ வச்சு செஞ்சுக்கலாம் கடலை மாவு மட்டும்தான் நம்ம பயன்படுத்திருக்கிறோம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு உளுந்த மாவு எதுவுமே பயன்படுத்தலை மாவு அரைக்கலை ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம்
இந்த தீபாவளிக்கு இந்த கார வகைகள் எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்வீட் ரெசிபி கார ரெசிபிஸ் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பாருங்கள், பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் தரேன். பார்த்துட்டு எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸும் பாருங்கள். தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.